ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான். பொங்கல் அன்னைக்கு காலையில் டே வந்து ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆச்சு. 4 o'clockலாம் எழுந்தாச்சு. ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஏன்னா 5 o'clockலாம் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். நிலனுமே காலையில் கூட சேர்ந்து எழுந்துட்டான். ஸோ அவனையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5:45 தான் வந்து பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தோம். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் டிசைன் பண்ணி அன்றைக்கி வந்து நான் வியர் பண்ணிட்டேன். சில்க் காட்டன் சாரியோட செம்ம அழகாக வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் விழுகும் இந்த சாரீ வந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 minutes வந்து சாரீ அன்றைக்கி நான் கட்டிட்டேன். ப்ரீ ப்ளீடிங் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்து வைக்கலை. ஏன்னா வந்து நல்ல சாஃப்டான சாரீ, நல்லா மடிப்பு விழுகும். ஸோ அதனால் எந்த ஒரு ஒர்க்கும் அதில் நான் ஃபஸ்ட் நாளே பண்ணி வைக்கலை. 5:45 அப்படிங்கிற மொழியெலாம் வந்து பொங்க பண்ணையை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிட்டு பொங்க பானையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி பருப்பை நல்லா களைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு பொங்கல் தான் வைக்கலான்ட்டு இருந்தோம், சக்கரை பொங்கல் மட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானையில் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்தாங்க. ஏன்னா என்ன நேரம் வேணாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பொங்கிரும்ல. ஸோ அதனால் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. நான் குத்து விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரங்களையுமே இங்கே அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக கிழக்க பார்த்து நல்லபடியாக பொங்குச்சு. ஸோ அது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா வந்து நல்லா சாமியை வேண்டிட்டு 3 தடவை அரிசி வந்து பொங்க பானையை சுற்றி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அரிசி வந்து சுற்றி போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா அரிசியுமே வந்து களைஞ்சு பொங்க பானையில் வச்சிட்டேன். பானையில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு வந்து செவந்தி பூ வந்து ஒரு மாலை மாதிரி கட்டி வச்சுருந்தோம். ஏன்னா 1 கிலோவே வந்து அன்றைக்கி ஒரு 50 rupees தான் விற்றுட்டு வந்தாங்க, ஒரு 2 days முன்னாடியேவும். ஸோ இந்த மாதிரி வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோவே வாங்கி வச்சுருந்தேன். அதவே வந்து பார்த்திங்கன்னா தோரணம் மாதிரி கட்டி நிலவுக்கு வந்து மாலை போட்டு விட்டுட்டேன். நிலவு மாலை வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஆனால் நிலன் வந்து பார்த்திங்கன்னா அது இழுத்துக்கிட்டே இருக்கான். அதனால் வந்து கீழே இழுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து மேலே கொஞ்சம் ஒட்டினாப்லேயே வந்து நிலவு மாலை வந்து சரி பூவே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த டைம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சின்னதாக இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக வந்து கோலம் போட்டிருந்தேன் வெளியே. ஸோ நிலவு மாலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதே வந்து ஃப்ரெஷ்ஷான பூவில் ரெடி பண்ணதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஷெல்ஃப் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு அதே மாதிரி வந்து குத்து விளக்க சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மொழியே வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி வீட்டில் ஒருத்தராக வந்து எழுப்பி விட்டுட்டேன். தம்பி வந்து ஆல்ரெடி முதலே இழந்ததுனால ஃபஸ்ட் அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிலனுக்கு வந்து எவ்வளோ பொட்டுனாலும் வைக்கிறதுக்கு கொடுப்பான், ஆனால் பவுடர் அடிக்கிறதுங்கிறது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து பவுடர் அடிக்கணும் அப்படின்னா விடவே மாட்டான், ரொம்ப கஷ்டப்படணும் பவுடர் அடிக்கிறதுக்கு அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவையும் குளிக்க வச்சு அவளையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவை நான் ரெடி பண்ணவங்களையுமே வந்து ஹஸ்பண்டு நிலனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து வியர் பண்ணி அவனையுமே ரெடி பண்ணிட்டாங்க. பசங்க 2 பேர்த்தையும் நான் ரெடி பண்ணவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுமே இங்கே ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து நேரமாக சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பசங்களுமே வந்து ரெடி பண்ணி விட்டுருவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃபஸ்ட்டு நல்ல நேரத்துலேயே வந்து வீட்டில் நான் பூஜையை முடிச்சிருவேன். யூஸ்வலாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7:30 சாமி கும்பிடணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாகவே எழுந்து ஒரு வேலையை நான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ பசங்களே ரெடி ஆயாச்சு, ஹஸ்பண்டுமே ரெடி ஆகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தழுவ போடுறதுக்கு வந்து இலையில் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அம்மாவுமே பொங்கப்பானை வந்து இறக்கி சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து விளக்கேற்றினேன். விளக்கேற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடைச்சி செம்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சு விடணும் அப்படின்றனால கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பற்றி வந்து நான் தான் ஃபுல்லாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெளியே காட்டுறதுக்கு அவளை அவங்க அப்பாவோட சேர்ந்து பாப்பா தான் காட்டிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எப்பயுமே எனக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் பூஜையை வந்து காலையில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மன நிறைவாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருக்க ஃபஸ்ட்டு நல்ல நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணவே செய்வோம். சரி, சாமி கும்பிட்டுட்டு தீபாரணை எல்லாம் காட்டினதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளஸ்ஸிங் வாங்கியாச்சு. அத்தை மாமா வந்து அன்றைக்கி ஊரில் இருந்தாங்க. அவங்க வந்து பொங்கல் முடிஞ்சு வரதா இருந்துச்சு. பாப்பா ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க எல்லாம் வரதா இருந்துச்சு. ஸோ அதனால் அத்தை மாமா வந்து இந்த டைம் பொங்கலுக்கு வரலை. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நிலவுக்கு வந்து நல்லா காமிச்சிட்டு நிலவிலேருந்து அப்படியே உள்ளே வந்து வீடு முழுக்க வந்து சாம்பிராணி காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நிலவில் காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃபில் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தான் போவேன். கிச்சனில் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் நம்ம கிராசரி வச்சுருக்க திங்ஸு அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கு காமிச்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு ரூமாக போய் சாம்பிராணி வந்து காமிச்சிட்டு வந்துட்டேன். வீட்டில் படைச்சி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்து பொங்கல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் தான் போனோம். பொங்கல் இதோட வந்து பார்த்திங்கன்னா கரும்பு எல்லாமே எடுத்துகிட்டு பசங்க நானும் போய் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அடுத்து வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரவங்களையும் கொஞ்சம் டைம் ஆயிரும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு கிளம்பணும். இந்த வேஸ்ட்டு ஷர்ட்டு தான் வந்து நீலனுக்காக பொங்கலுக்கு எடுத்தது. ஆல்ரெடி வந்து கோல்டுலேயும் வியர் பண்ணியிருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் வச்சும் வியர் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து அவன் வந்து வியர் பண்ணதே இல்லை. அதனால் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சில்வரில் தான் எடுத்திருந்தோம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அவனுக்கு. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து வேஸ்ட்டு ஷர்ட்டு யூஸ் பண்ணும் போல் கொஞ்சம் நல்லா வாக் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பசங்க ரெண்டு பேர் ரெடி ஆனோன்னே வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சு நல்லா ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்ருந்தோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுத்து வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பசங்களை பார்க்குறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அத்தை மாமா தங்கச்சி எல்லாருக்குமே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு கிளம்பணும். நான் வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வைப்பேன். அது போக ஃப்ரூட்ஸ் வைப்பேன். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வந்து வைப்போம். அப்போ வந்து விளையிற காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மொச்சை, சிறுகிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடுவோம். இதோட கரும்பு இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் வைப்பேன். வீட்டில் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு தான் போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நடந்து தான் வருவோம் கோயிலுக்கு வரையில. தீபாவளி டைமில், பொங்கல் டைமில், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தெருவோரமாக நடந்து வரும் போல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து வரலாம். நம்மளும் நல்லா பேசிக்கிட்டே வரலாம். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நல்லா நடந்து தான் வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஸோ ரிட்டன் வரையில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு அதை வந்து நிலனுக்கு நிதுவுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நாய்க்கெலாம் வந்து பிஸ்கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடி எடுத்து கொடுத்துருந்தாரு. ஏன்னா இது வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம், அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ட்ரெஸ்ஸே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. அன்னைக்கு கவரை கொடுக்க மொழ தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. மேபி சாரியாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி சொல்ல, ஒரு டபுள் சந்தோஷம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளஸ் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக கிஃப்டாக கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டை வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லன்ச் மெனுலாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அந்த வேலையை பார்த்துட்டே வந்து லஞ்சுக்கு தேவையான கட்டிங் ஒர்க்கும் பார்த்தேன். ஏன்னா அம்மாவும் இருக்கனால அவங்களும் கொஞ்சம் சைட்லேயே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே எனக்கு 2 hoursக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. காலையில் வந்து இட்லி, இதோட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு, இதை வச்சு காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 11:30, 11 o'clock அப்படிங்கிற மொழையெல்லாம் வந்து அண்ணன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இது ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்தோடனே அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு சக்கரை பொங்கலும் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நின்று அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம்.
ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க சீனி மிட்டாய் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலிலிருந்து வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சு கரெக்டாக வீட்டுக்கு வரையில் வந்து அங்கேருந்தே ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எல்லாமே வந்து மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே கம்பி கம்பியாக இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஒர்க் எல்லாமே மறுபடியும் கன்வியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அது மாதிரி பொங்கல் தீபாவளி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் மெனு வந்து ரொம்ப ரொம்ப வெஜ்ஜில் வந்து ஹெவியாக தான் இருக்கும் வீட்டில். ஏன்னா இது எங்கள் அத்தை வீட்டு சைடு வந்து வழக்கம். ஏன்னா அம்மா வீட்டு சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சாம்பார் ஒரு பொரியல் அந்த மாதிரி வந்து சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் அத்தை வீட்டு வந்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மூணு பொரியல், அதுக்கப்புறம் வந்து வடை பாயசம் ரசம் தயிர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா தீபாவளிக்கெலாம் வந்து அம்மா வீட்டில் நான்வெஜ் எடுப்பாங்க, ஆனால் அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான்வெஜ் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அத்தை வந்து சஷ்டி விரதம் பிடிப்பாங்க, ரொம்ப வருஷமாக பிடிச்சிட்ருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தேவும். ஸோ அதனால் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை கன்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தீபாவளி அன்றைக்கும் எங்கள் வீட்டில் பியூர் வெஜ்ஜாக தான் இருக்கும். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகை பொரியல், வடை பாயசம், தயிர் ரசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெவியான ஒரு நல்ல லன்ச் மெனுவாக இருக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாமே பழக்கமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லஞ்ச் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 hoursக்குள்ளேயே முடிச்சிட்டேன் நான். ஏன்னா அம்மாவும் சைடில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாகவே வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒன்றொன்னா மாற்றி மாற்றி அப்படியே தாளிச்சு விட்டு எல்லாமே வேறு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம், பருப்பு வடை, பூசணிக்காய் பொரியல், சிறுகிழங்கு பொரியல், இதோட வந்து மொச்சக்கொட்டை பொரியல், இது வந்து எப்பயுமே மஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து ரசம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் தயிர் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். இதோட எல்லா காய்கறிகளுமே போட்ட சாம்பார், பால் பாயசம், ஒயிட் ரைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கான லன்ச் மெனு. நல்ல ஹெவியாக இருந்துச்சு, அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான லன்ச் மெனு. என் தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்திருந்தான். என்னை சித்தி ஊருக்கு வந்திருந்தாங்க, அவங்க எனக்கு வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, அது எல்லாமே கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:00 பக்கம்தான் வந்திருந்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாமே உட்காந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் எதுவும் நான் வைக்கலை, ஏன்னா அதோட பால் பாயசம் வேறு ஸ்வீட்டுக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் பொங்கல் வேறு அப்போ தான் சாப்பிட்ருந்ததுனால வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக இலை சாப்பாடாக தான் இருக்கும். இலை சாப்பாடு அப்படின்னாலே குழந்தைகளுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ சைடில் வச்சு கொடுத்துட்டேன், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருக்கும் எப்படி போனது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோடு இந்த வ்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.